Hi friends, our body is a very sensitive system. Now, we have a medical system. We have many inventions. We have many inventions. That's a medical system. We have a system. We have electronic pills. That's electronic material. That's what we will talk about. Let's see this video. In this video, you technology technology. Subscribe to our bell button and click the video. In the electronic pills, 1972, Professor John Cooper and Dr. Eric Johannessen சேர்ந்து கண்டுபிடிக்கறாங்க. இந்த electronic pills வந்துட்டு ஒரு மல்டி சேனல் சென்சார். இது வந்து உடம்புக்கு உள்ள வந்துட்டு இருக்கக்கூடிய பயோமெடிக்கல் மெஷர்மென்ட்ஸ் வந்துட்டு மெஷர் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. சோ இந்த electronic pills வந்துட்டு உடம்புக்குள்ள குறிப்பிட்ட பகுதிக்கு மருந்துகளை கொண்டு போறதுக்கு நாம யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படினா cancer இருக்கிற இடத்துல வந்துட்டு நாம டார்கெட் பண்ணலாம். டேமேஜ் ஆன திசுக்களை சிமுலேட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா temperature வந்துட்டு அனலைஸ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாம். அதுக்கு அப்புறம் gas சம்பந்தமான problems கூட நாம வந்துட்டு இது மூலமா ட்ராக் பண்ண முடியும் அப்படி சொல்றாங்க. இந்த electronic pills வந்துட்டு பேட்டரி அப்புறம் சென்சார் இத வந்துட்டு சேர்ந்ததா தான் இருக்குது. சோ இதோட பேட்டரி வந்துட்டு ஒரு சாப்பிடக்கூடிய ஐட்டமா தான் இருக்கும் அப்படி சொல்றாங்க. அதாவது at the same time நார்மல் பேட்டரி மாதிரி தான் இது வந்துட்டு வர்க் ஆகும். சோ ஆனா இந்த பில்ஸ்ல வந்துட்டு இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் நச்சுத்தன்மை இல்லாததா இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயம். இந்த மாத்திரைகள் வந்துட்டு ஒரு மானிட்டரிங் சிஸ்டம்க்கு நாம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த எலக்ட்ரானிக் பில்ஸ் உடம்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் அது வந்து போட்டோ எடுத்து அனுப்பக்கூடியதாவும் இருக்கும். இதுல வந்துட்டு கேமரா வச்ச மாத்திரை வந்துட்டு PillCam அப்படினு சொல்லுவாங்க. இந்த மாத்திரைகள் வந்துட்டு ஒரு முழுங்கக்கூடிய ஒரு மாத்திரையா தான் இருக்கும். சோ இந்த பில்ஸ் வந்துட்டு 16 mm டயாமீட்டர், 55 mm லென்த், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 5 g weight இருக்கும். அப்புறம் இத வந்துட்டு பாலிஈதர் டெர்கிட்டோன் மூலமா கவர் பண்ணி இத வந்துட்டு கோட்டிங் பண்ணிருப்பாங்க. இப்போ வந்துட்டு ஒரு पर्सन அத மூலங்கனதும் உணவுக்குழாய் வழியா அது வந்துட்டு மூவ் ஆகும். சோ அதுக்கு அப்புறம் வந்துட்டா இது வந்துட்டு நோய் இருக்குதா வேற ஏதாவது பிராப்ளம் இருக்குதா உடம்பல அப்படிங்கறதை டெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். சோ இது வந்துட்டு உடம்போட சின்ன சின்ன பகுதிகளுக்கு கூட இது போய் நமக்கு ஒரு சிஸ்டம்ல எல்லா டேட்டாவையும் ரியல் டைமா நமக்கு காட்டும். இந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் நாம வந்துட்டு ஒரு மானிட்டர்ல பார்க்க முடியும். இது வந்துட்டு வயர்லெஸ் டிவைஸ். சோ இது வந்து 1 மீட்டர் வரைக்கும் நமக்கு கனெக்ட் ஆகி டேட்டாவை சென்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். இதுல வந்து முக்கியமான பார்ட்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா சென்சார்ஸ், ASIC chip, ரேடியோ டிரான்ஸ்மிட்டர், பவர் சோர்ஸ். இதெல்லாம் தான் பாத்தீங்கன்னா இதல வந்து இருக்கக்கூடிய முக்கியமான பார்ட்ஸ். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு புதுமையான டெக்னாலஜி பத்தி நாம லிஸ்ட் எடுத்தா இந்த எலக்ட்ரானிக் பில்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட்ல ஃபர்ஸ்டா இருக்கும். இதோட பாசிபிலிட்டிஸ்ல என்னென்ன இருக்கு அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா டார்கெட் பண்ணி வந்துட்டு நாம மருந்து அனுப்புறதால சைடு எஃபெக்ட்ஸை குறைச்சு நோயை குணப்படுத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்துட்டு இதனால இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதே நேரத்துல டார்கெட் பண்றதால வந்துட்டு நமக்கு ரெஸ்பான்ஸ் டைம் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு எலக்ட்ரானிக் மாத்திரைக்கு உள்ள வந்துட்டு மைக்ரோ ப்ராசஸர்ஸ், பேட்டரிஸ், ஆண்டனாஸ், அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா சில காம்பனன்ட்ஸ் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிதான் இருக்கும். சோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னா இது மூலமா ரியல் டைமா வந்துட்டு நாம மெஷர்மெண்ட்டை மானிட்டர் பண்ணப்படுறதால ஈஸியா டாக்டர்ஸால வந்துட்டு தேவையான விஷயங்களை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பா வந்துட்டு இது அமையும். அப்புறம் லேப்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த பில்ஸ் நம்ம பாடியில இருக்கக்கூடிய நேச்சுரல் எலக்ட்ரோலைட்டை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸா இருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. சோ இந்த மாத்திரைகள் வந்துட்டு அதோடைய வேலை முடிஞ்சதும் கரைஞ்சு போயிருமா. இன்னும் வந்துட்டு 5 லேருந்து 10 வருஷத்துல வந்துட்டு ஹியூமன்ஸ் வந்துட்டு ரெகுலரா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வர்க்கிங் புரோட்டோடைப்பா இது வந்துட்டு அவைலபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். நாம இன்னொரு விஷயத்துல கவனம் செலுத்தணும். என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேட்டரியை உருவாக்க பயன்படுத்தக்கூடிய மெட்டீரியல்ஸ். இப்போதைக்கு வந்து லித்தியம்ஸ் வந்துட்டு வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்க சோடியம்க்கு நாம ஸ்விட்ச் ஆக போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எந்த ஒரு புது ப்ராடக்ட் அப்படினாலும் அதுக்கு வந்து ஒரு சில டிஸ்அட்வான்டேஜ் இருக்கதா செய்யுது. அதாவது பாத்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு வந்துட்டு இது வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்ல முடியாது, ஒரு லிமிட்டேஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மாத்திரையெல்லாம் வந்துட்டு உங்களால இன்டர்நெட்ல மட்டும் தான் பார்க்க முடியுது. உங்களோட லோக்கல் மெடிக்கல் ஷாப்ல எல்லாம் ஏன் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அதோட விலை தான். இதோட விலை வந்துட்டு ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நான் ரொம்ப அதிகமான விலை அப்படின்னு சொல்றேன்னா அது எவ்வளோ விலையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே கெஸ் பண்ணுங்க. அப்படிங்களால ஏதாவது கெஸ் பண்ண முடிஞ்சுனாலோ இன்டர்நெட்டில் கண்டுபிடிக்க முடிஞ்சுனாலோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. என்னதான் இது வந்துட்டு ஒரு புது டெக்னாலஜியா இருந்தாலும் இதை வந்துட்டு குழந்தைகளுக்கு நாம யூஸ் பண்ண முடியாது. குழந்தைகளுக்கு வந்துட்டு இது ஒன்றும் கண்டுபிடிக்கப்படல அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். ஏன்னா குழந்தைகளுக்கு அதை யூஸ் பண்ணும்போது அவங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். ஆனால் வந்துட்டு இது மாத்திரை வந்துட்டு சென்சார்ஸ் இதெல்லாம் வச்சிருக்குது. அதனால வந்துட்டு குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு இன்னும் இதை கண்டுபிடிக்கல அப்படிங்கிறது ஒரு உண்மைதான். அதனால வந்துட்டு குழந்தைகளுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல வந்துட்டு ப்ராப்ளம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மனுஷங்களோட நல்லதுக்காக தான் கண்டுபிடிக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புது புது இன்வென்ஷன்ஸ்லாம் வரணுமா வேண்டாமா அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட் சொல்லுங்கள். அதே மாதிரி நான் இது மாதிரி புதுசாக வேறு ஏதாவது டெக்னாலஜி பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அந்த டாபிக் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் மறக்காமல் அதை பற்றி பேச ட்ரை பண்ணுறேன். So, if you want to subscribe to this video, like and share this channel, subscribe and click on the bell button. This is the video. Bye!